உங்களுக்கு சொல்ல முடியும். களம் மாறிடுச்சுங்க, களம் தயாரா இருக்கு. யாரு சொல்றதுன்னு கேட்க வேண்டிய அவசியம். டிவியில எல்லாம் பேசுவாங்க, கருத்து கணிப்பு எல்லாம் போடுவாங்க. ஓ, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகமாயிருச்சு இந்த தேர்தலில், ஆனா ஜெயிப்பாங்களா? கேட்காதுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஓட்ட பிரிக்குமா, பெரிய சக்தியா மாறிடுச்சா? கேட்காதுங்க. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? கேட்காது. ஐயா, 150 தொகுதியை தாண்டி இருக்கின்றோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20,000 மக்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒசூர் நினைத்து பார்த்திருப்பீங்க, ஊரே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு ஒசூர்ல கூட்டம். எல்லா இடத்திலும் கூட தயாரா மக்கள் இருக்கிறாங்க. ஐயா, நான் சொல்லுகின்றேன், இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை சொன்னா தவறா போய், 25 தொகுதிகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஜெயிக்கும். அது எந்த மாற்று கருத்தும் யாருக்கு வேண்டாங்க ஐயா, களம் தயாரா இருக்கு. எல்லாம் களத்துக்கு போகாதவங்க, ஏசி ரூம்ல அரசியல் பண்றவங்க பழைய அரசியல் கணக்கு போடுறாங்க, அது தப்பு கணக்குங்க ஐயா. புது அரசியல் கணக்கு, மக்கள் கணக்கு, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு, அது மோடியினுடைய கணக்கு. 2024 தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் என்பது யாத்திரையும் உங்களுடைய உழைப்பு முடிவு செய்து கொண்டிருக்கிறது. யாரு சொல்றது நீங்க காதல கேட்காது. டிவி சேனல்ல டிபேட் பண்றவங்க யாரு உங்களுக்கு வேண்டாம். பத்திரிகையில் எழுதக்கூடிய நான் போல் ஸ்ட்ராட்டஜி போட்ட, நான் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்ட, வேண்டாங்க ஐயா. கருத்து கணிப்பு தெளிவார், 25 தொகுதியை தாண்டி வெற்றி கொடியை நாம் நாட்டப் போகின்றோம். எந்த மாற்ற கருத்தும் இல்லை. கடைசி 60 களத்தை விட்டாது, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எதிர்த்து நின்னாச்சு. திமுக காரனை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி பாரதிய ஜனதா கட்சி, ஒரே ஒரு தொண்டன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன். வெற்றியின் விளிம்புல வந்து விட்டுறாதீங்க ஐயா, வெற்றியினுடைய விளிம்புல வந்து கோட்டை விட்டுறாதீங்க. 60 உங்களுடைய உழைப்பு தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தல் 2024. 75 தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல். கோட்டை விட்டால் சரித்திரம் நம்மை மன்னிக்காது. பல ஆன்மாக்கள் இதற்காக காத்திருக்கின்றார். தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று விட்டாதீங்க ஐயா. 60 உயிரை கொடுத்த களத்தில் யாரு எமனே வந்தாலும் பார்த்துக்கலாம், கடவுளே வந்தாலும் பார்த்துக்கலாம். 60 களத்தில் இருங்க, ஒரு ஓட்டாக சேர்க்கறீங்க, 100 உறுப்பினர்களை சேர்த்துங்க, 300 ஓட்டை போல் பண்ண வைங்க. ஓட்டு போடாதவங்க வாக்குச்சாவடி கொண்டு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த வாக்கு கொண்டு வர வெற்றி எழுதி வச்சுக்க. மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது இந்த வேலையை செய்துவிட்டால் நிச்சயமாக நடக்கும், அது உறுதி. எந்த மாற்று கருத்து உங்களுக்கு வேண்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக செயல் வீரர்களுக்கு, வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, தன்னை எல்லாம் இத்தனை காலம் நிறுத்திக் கொண்டு இந்த கட்சிக்கு நான் இவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்கின்றேன், இந்த கட்சி எனக்கு திரும்ப என்ன கொடுக்கும் என்று ஒரு நாளும் கேட்காத சகோதர சகோதரிகள் இங்கே வந்திருக்கின்றேன். நாடு நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்ளைகள் நீங்கள் வந்திருக்கின்றேன். 60 கோட்டை விட்டுறாதீங்க ஐயா. நமக்கான காலம் கனிந்து வருகிறது, இயற்கை நம்மோடு இருக்கிறது. மோடி ஐயா எல்லாத்துக்கு மேல நம்மோடு இருக்கிறாங்க. வெற்றியை பறித்துக் கொண்டு வாருங்கள். அற்புதமான சேர்வர்கள் கூட்டத்திலே பங்கேற்றதில் நானும் பெருமை அடைகின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர் தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ். மண்டலத்தில் வந்து கொஞ்சம் மேல வாங்க, மண்டபம் வாங்க, இருப்பா ஜெய்சேர் போவாங்க, ஜெய்சேர் போவாங்க, ஒத்துக்க அப்படி.